Namaskaram Devane. Namaskaram. Okay, நாங்க வந்து யோசுவா புத்தகத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். 12 அதிகாரத்தை நாங்கள் முடித்து இப்பொழுது நாங்கள் 13 அதிகாரத்துக்குள்ள போக போறோம். முதல் 12 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்கிறார், யோசுவா எல்லா ராஜாக்களோடும் யுத்தம் பண்ணி அவன் வெற்றி பெற்றான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்னத்தை சொல்றாரோ அதை அவர் செய்கிறாரு. சத்தமா ஒரு ஹல்லேலூயா இயேசுவுக்கு. ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதை அவர் கட்டாயம் செய்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னாரு யோசுவாவுக்கு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், ஒருவனும் உனக்கு எதிராய் இருக்கவே மாட்டார்கள். ஒருவனும் அவர் சொன்ன மாதிரியே எத்தனை ராஜாக்களை அவன் தோற்கடிச்சான், 31 ராஜாக்களை யோசுவா அவன் கொண்டு போட்டான். 31 ராஜா. நமக்கு ஒரு வேதனை வந்தாலே கலங்கிடுறோம். யோசுவாவுக்கு 31 வேதனை வந்துச்சு. அந்த 31 வேதனையிலையும் ஆண்டவர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். கொடுத்த ஆண்டவர் எங்களுக்கும் வெற்றியை யாருமே சொல்லலையே, அவர் எங்களுக்கும் வெற்றியை தருவார். சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, வாசிங்க வசனத்தை 13:15. யோசுவா வாசிங்க 13:15 தானே. வாசிங்க. மோசே ரூபன் புத்திரரின் கோத்திரருக்கு அவர்களுடைய வம்சத்துக்கு தக்கதாக சுதந்திரம் கொடுத்தான். இப்ப 14:15 வாசிங்க. முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யுத்தம் ஓய்ஞ்சிட்டு. யுத்தம் எல்லாம் ஓய்ந்தது, இப்ப அமைதியா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் இப்படித்தான், கொஞ்ச நாளைக்கு யுத்தமா இருக்கும், ஆனா யுத்தம் ஓஞ்சா பிறகு அப்பா நல்ல அமைதியை தருவாரு. அது நம்புறவங்க மாத்திரம் ஒரு நல்ல ஒரு ஹல்லேலூயா இயேசுவுக்கு. ஹல்லேலூயா. யுத்தம் ஓய்ந்தது, அந்த தேசம் அமைதியாய் இருந்தது. பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்ச நாளைக்கு தான் யுத்தம். அதனால யுத்தம் வரைக்க கலங்கிறாது. யுத்த நாட்கள் கொஞ்ச நாளைக்கு தான். 12 அதிகாரத்துல யுத்தம், 13 அதிகாரத்துல இருந்து லேண்ட் அந்த நிலம் எல்லாம் பிரிச்சு கொடுக்கிறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்ப இந்த 31 ராஜாக்கள் அவங்களை குறித்து உங்களுக்கு கற்றுத்தரப்போறேன். இந்த 31 ராஜாக்கள்னா நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒரு ராஜா போல நமக்கு பிரச்சனை இருக்கு நமக்குள்ள, சரியா? அப்ப நான் போன ஆராதனையில சொல்லி கொடுத்தேன், முதலாவது சொன்ன எரிகோ ராஜா, அவரை நான் சுயசித்தம் எரிகோ ராஜா. ரெண்டாவது ஆயின் ராஜா, சுய புகழ்ச்சி. மூணாவது எருசலேமின் ராஜா, சுய தேவையை தேடுபவன். இப்ப அடுத்தது போகலாம், டைம் இல்லை, அதனால தான் நம்ம அடுத்தது நாலாவதுக்கு போறோம். நாலாவது ராஜாவோட பேர் என்ன? எபிரோனின் ராஜா. எழுதி கொள்ளுங்க, எபிரோனின் ராஜா. எபிரோனின் ராஜா என்றால் அர்த்தம் என்ன? சுய திருப்தி. எழுதி கொள்ளுங்க, சுய திருப்தி. 31 ராஜாக்களுக்கும் நமக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. அப்ப எபிரோனின் ராஜா என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற சுய திருப்தியை குறித்து அது சொல்லுகிறது. எபிரோனின் ராஜா என்றால் என்ன சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, சுய திருப்தி. இந்த ராஜாவை நம்ம வாழ்க்கையில நம்ம தோற்கடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில 31 ராஜாக்கள் இருக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில. அந்த வாழ்க்கையில இதை நம்ம தோற்கடிக்க வேண்டும். நான்காவது பாருங்க, கானான் தேசத்தில் நாம் போரிட வேண்டிய சத்துரு எபிரோனின் ராஜா. இவனுக்கு சுய திருப்தி என்று அர்த்தம். அதாவது ஆவிக்குரிய வாழ்வில் பிறரின் ஆலோசனையை இப்படிப்பட்டவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது வந்து ஏதாவது ஐடியா சொன்னா, உனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியும், நான் 67 புத்தகம் வாசிச்சிட்டேன் பைபிள்ல. பைபிள் எத்தனை புத்தகம் வாசிச்சிட்டேன்? 67 புத்தகத்தை நான் வாசிச்சு முடிச்சிட்டேன்.
இந்த 67 புத்தகமும் எனக்கு தெரியும். முதலாவது புத்தகம் யாத்ராமம், புதிய ஏற்பாட்டில் முதலாவது புத்தகம் யோவான். அப்படிங்கப்ப நம்ம ஆட்கள் இப்படி கட்டுட்டாங்கன்னு இன்னைக்கே நான் போயிடலாம் நினைக்கிறேன். பாருங்க, நான் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டேன், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற ராஜா தான் எபிரோனின் ராஜா. சுய திருப்தி. சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும், நான் அந்த சபைக்கு போய் நான் 50 ஆத்மாக்களை கொண்டு போய், 75 ஆத்மாக்களை கொண்டு போய், 80 ஆத்மாக்கள், இவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லுவாரு, நான் 100 பேரை கொண்டேன். அப்ப அவர் சொல்லுவாரு, நீ 100 கொண்ட பாரு, நான் அடுத்த வாரம் 200 கொண்டு வரேன். சண்டைக்கல்ல, சுய திருப்தி. இப்படிப்பட்டவங்க தான் அவங்கள கேச லீடராக மாற்றினா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களே ஒரு சபை தொடங்குறாங்க அங்கே. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, எனக்கு தெரியும், பால் தங்கையாவை விட இந்த கேசலில் வச்சு நானே ஒரு சபை தொடங்கிடுவேன். அவனை கேசலில் வளர்த்தது யாரு, நாங்கள். இப்போ சபை தொடங்குறது அவன். அவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஒரு நாளைக்கு இடைப்படுவார். ஹல்லேலூயா. சுய திருப்தி உள்ளவர்கள், எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறவர்கள், எனக்கு தெரியும், யாருமே சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட எபிரோனின் ராஜாவை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். சத்தமா ஒரு அலலியா சொல்லுங்க. அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இப்படிப்பட்ட விசுவாசிங்க அவங்க தான் பரிசுத்த வாழ்க்கையில உச்ச கட்டத்தில் இருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் கீழே இருக்கிறாங்க. நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் பண்றேன், நான் காசு கொடுக்குறேன், நான் வந்து நான் ஜெபிச்சா நான் கண்ணை மூடிச்சேன்னா அவ்வளவுதான். சாத்தான் கோட்டையே அதிரது. அப்பா சொல்றாரு, நீ ஒரு சுத்த பொய்க்காரன். ஆண்டவர் சொல்றாரு, சுய 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 திருப்தி, இதை விட்டு நீ வெளியில வரணும். இந்த ராஜாவை எங்க வாழ்க்கையில தோற்கடிக்க வேண்டும். அத்தா ஒரு ஒரு சபை அவங்க அவங்களுக்குள்ள சண்டை, எங்க சபை தான் பரிசுத்தம், இல்ல எங்க சபை தான் பரிசுத்தம், பால்தங்கியா சபையா, அது பரிசுத்தமே கிடையாது. எப்ப எடுத்தாலும் நம்ம சபை தான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஏன்னா இந்த சபைக்கு வர்றவங்க எல்லாரும் தோடு போடுறாங்க, அவங்க மூக்குத்தி போடுறாங்க, அவங்க செயின் போடுறாங்க, அவங்க தலையை மூடி உட்கார்றதில்ல, எல்லாம் தலையை திறந்து உட்கார்றாங்க. இது ஒரு அசுத்தமான சபை. அவங்க மாத்திரம்தான் மூடி மூடி பாவம் செய்வாங்க. யாருமே இல்லையா ஒரு அல்லேலூயா சொல்ல. பால்தங்கியா சபை, ஐயோ அது சும்மா ஒரே ஒரு கூட்டம். எங்க சபையில பாருங்க, நாங்க எல்லாம் வெள்ள போட்டு வந்திருக்கிறோம். நீ ஞாயிற்றுக்கிழமை வெள்ள போட்டா திங்கள இருந்து சனிக்கிழமை மட்டும் வெள்ளத்தான் போடணும். எதுக்கு திங்கக்கிழமை கலர் போட்டு போற? ஏன்னா இதுல ஒரு அர்த்தம் இருக்குல்ல. எதுக்கு? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அவர் எங்க இருக்கிறாரு நான் சொல்ல மாட்டேன், ஆனா இருக்கிறாரு. அவர் இந்தியாவில் இருக்கைக்கெல்லாம் வெள்ளை போட்டு வெள்ளை வேட்டி தான் போடுவார், வெள்ளை வேட்டி போட்டு வெள்ளை துணி தான் போடுவார். ஏர்போர்ட்டுக்கு அமெரிக்காவுக்கு போயக்க ஏர்போர்ட்டில் போய் அவங்க ஆட்கள் எல்லாம் இறக்கிட்டு போயிட்டு வாங்கப்பா சார் என்று சொன்னோடனே இவர் உள்ளுக்கு போயிட்டு கோட்டெல்லாம் போட்டு சும்மா ஸ்டைலாக போவார். அப்போ அந்த பரிசுத்தம் என்ன? உன் வெள்ளை உடுப்புனால பரிசுத்தம் வரல, உன் தங்கத்தால பரிசுத்தம் வரல, உனக்கு உள்ளத்துல தான் ஆண்டவர் பரிசுத்தத்தை தந்திருக்கிறாரு. கையுள்ளவங்க மாத்திரம் ஆண்டவரை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. நமக்கு பரிசுத்தம் எங்க கலர் டிரெஸ்ல வராது. சில பேர் நினைக்கிறாங்க வெள்ளை போட்டா தான் பரிசுத்தம் என்று. நீ சுய திருப்தி. நீ மற்றவர்களை என்ன சொல்லுகிற? அவங்க எல்லாம் என்ன விட, நான் தான் உச்ச கட்டத்துல இருக்கிறேன். அப்பா சொல்றாரு, இந்த ராஜாவில் எங்களுக்கு வெற்றி தேவை. எல்லாரும் சொல்லுங்க, நான் அல்ல, அவரே தான் என் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. நம்ம வந்து மற்றவனை பற்றி குறை சொல்லாம நம்மளையே நம்ம கட்டி எழுப்பலாம். ஹல்லேலூயா. இந்த கேசல் வச்சு ஒருத்தருங்க சில பேர் என்ன செய்றாங்க,
அவங்க சபையை தொடங்குறவங்கள அப்படிப்பட்டவங்களோடு நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம சபையிலேயே ஒரு கேசல் தலைவராக வந்துட்டு இப்போ அவங்களே நம்ம சபையிலிருந்து ஆட்கள் எடுத்து கேசல் தொடங்குறாங்கன்னா அப்படி போகிறவங்களும் ஒரு சுத்தா முட்டாளுங்க, அதை செய்கிறவனும் ஒரு முட்டாளு. ஏன்னா அவங்க வந்து ஆண்டவருடைய உண்மையான தத்துவத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சபைக்குள்ளே வரும் பொழுது அந்த சபைக்கு நாங்கள் கட்டி எழுப்புகிறவர்களாயும், நீ பெரிய கிறிஸ்தியே, நான் சின்ன கிறிஸ்தவ, நீ தான் நல்லா ஜபிப்ப, நான் நல்லா ஜபிக்க மாட்டேன் அப்படி என்று இல்லாமல் அந்த ராஜாவை நாங்கள் தோற்கடித்து எங்கள் வாழ்க்கையில ஒரு வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. வாசிங்கம்மா, வெளிப்படுத்தல் 3:17, வெளிப்படுத்தல் 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணிமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும். பாத்தீங்களா, லவோதிக்கியா சபையை ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்வாணமா இருக்கிற, நீ எல்லாம் உடஞ்சு போனவனா இருக்கிற, ஆனா நீ என்ன நினைக்கிறீன்னா நான் ஐஸ்வர்யவான் நினைக்கிற. ஆண்டவர் சொல்றாரு லவோதிக்கியா சபை வெளிப்படுத்தல் 3:17 பார்த்து, நீ வந்து நினைக்கிறதெல்லாம் நீ பெரிய ஐஸ்வர்யவான், ஆனா நீ ஒரு தருத்துல, உனக்கே தெரியல. உங்க ஜெப வாழ்க்கையை உயர்த்தாதீங்க, உங்கள் பைபிள் வாசிப்பை உயர்த்தாதீங்க, இயேசுவை உயர்த்துங்க. அப்பா நீ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறியா? இல்ல, நான் 7 மணி ஆராதனையில சீட்டே கிடைக்காது, தள்ளிட்டு போயிருவப்பா. நீ தள்ளிட்டு வர்றது பெருசு இல்லை தம்பி, உன் வாழ்க்கை மாறி இருக்கா, அதுதான் முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க 40 வருஷம் நான் கிறிஸ்தவன், அவங்களுக்கு மைக்கா எங்க இருக்குன்னு தெரியாது, மீகா யோனா எங்க இருக்குன்னு தெரியாது. தப்பி தவறி போய் சொன்னீங்கன்னா மலக்காய திறப்புங்க, நான் மல்கியாவ புதிய ஏற்பாட்டில் தேடிட்டு இருப்பாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டில் போயிட்டு, இது இங்கிலீஷ் வீடு, இங்கிலீஷ் வீடு, அவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் வீட்டில் போய் நான் சொன்னேன் பைபிளை மல்கியாவுக்கு, ஓப்பன் த பைபிள் டு மலக்காய். அண்ணா இந்த அம்மா தேடுது, அவர் சொல்றாரு தட் திங் இஸ் இன் த நியூ டெஸ்டமென்ட் மேன், தட் திங் இஸ் இன் த நியூ டெஸ்டமென்ட் மேன். அந்த அம்மா சொல்லுது, யூ ஷட் அப், இட் இஸ் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். நானும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன், பார்க்கலாம் எப்பத்தான் தேடி பிடிக்கிறாங்கன்னு. நான் சொல்றத கேளுங்க, நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் தான் உதவி செய்யணும். அதனால நம்ம சபைக்கு சபைக்கு நான் தான் என்ன சொல்லுவேன்னா, நம்முடைய சபை தான் உண்மையான சபைன்னு இன்னைக்கு மட்டும் நான் சொன்னது கிடையாது, சொல்ல போகிறதும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளும் ஒரு சபை ஆண்டவருக்காக வாழ நாங்கள் அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் சாக மட்டும் ஆண்டவர் எங்களை மாற்றுவாரு. அடுத்த ராஜாவுக்கு போலாம். அடுத்த ராஜா பேர் எழுதி கொள்ளுங்க, யர்முத்தின் ராஜானா சுய மகிமை. எழுதி கொள்ளுங்க, சுய மகிமை. யர்முத்தின் ராஜா என்றால் சுய மகிமை. 31 ராஜாக்கள் நாங்கள் தோற்கடிக்கணும் எங்கள் வாழ்க்கையில். கானான் தேசத்தில் நாம் போரிட்டு ஜெயிக்க வேண்டிய சத்ரு யர்முத்தின் ராஜாவாக்கும். எழுதி கொள்ளுங்க, யர்முத்தின் ராஜா. இவனுக்கு சுய மகிமை என்று பொருள். சுய மகிமையை தேடும் குணம் இன்று எல்லாருக்கும் இருக்கிறது. சுய மகிமை பாருங்க, இது ஒரு பயங்கர ஜோக்கு, எல்லாரும் கேளுங்க நான் சொல்லிக்க. ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடந்துச்சாம், ஒரு கிரவுண்டில் ஒரு கூட்டம் நடந்துச்சாம். கூட்டம் நடந்தா முதலாவது பிரசங்கி வந்து லூக்கா 19:6 பிரசங்கம் பண்ணாராம். லூக்கா 19:6 அவர் பிரசங்கம் பண்ணினது என்னவென்றால், சகேயுவே நீ இறங்கி வா, சகேயுவே நீ இறங்கி வா. அப்ப அன்னைக்கு 3 பிரசங்கி மாறாம் அந்த கிரவுண்டில். எத்தனை பிரசங்கி மார்? 3 பிரசங்கி மார். ரெண்டாவது பிரசங்கி வந்து வெளிப்படுத்தல் 4:4 பேசினாராம், நீ இங்கே ஏறி வா.
முதலாவது பிரசங்கி இறங்கி வாண்டா. அதே கூட்டத்துக்கு அடுத்த பிரசங்கி பிரசங்கம் பண்ணாரா, நீ இங்கே ஏறிவா. மூணாவது பிரசங்கி பிரசங்கம் பண்ணாராம், எபிரேயர் 12:1 நீ கர்த்தருக்காக ஓடிப்போ. ஒன்னு இறங்கி வா, ஒன்னு ஏறி வா, ஒன்னு ஓடிப்போ. இத கேட்ட ஆக்கள் எல்லாம் ஒரே மண்ட குழம்பி போனாங்களாம். ஏன்னா இந்த மூணு பிரசங்கத்தையும் கேட்ட ஆட்கள் என்ன செய்வதுன்னே தெரியாம, ஏன்னா இந்த மூவரின் பிரசங்கங்களும் ஒருத்தருக்கு ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருந்துச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு இறங்கி வா, ஒருத்தர் சொல்கிறாரு ஏறி வா, இன்னொருத்தர் சொல்கிறாரு ஓடிப்போ. இந்த கன்வென்ஷனுக்கு வந்த பிரசங்கியார் ஐடியா எல்லாம் என்னென்னா, அவனை விட நான் நல்லா பிரசங்கம் பண்ணணும், மற்ற பிரசங்கியாரை விட நம்ம கட்டிக்கார பிரசங்கியாய் இருக்க வேண்டும், நம்முடைய மகிமையை தேடுகிறவர்கள். சில பேரை ஜபிக்க சொல்லுங்க உடனே. அன்பும் இரக்கமும் உள்ள பரமபிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. நீ செய்த எத்தனையோ காரியங்களுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் சொல்றாரு ஒன்னும் கேட்கலையே, உன்னை உயர்த்தாத அப்பா. நம்ம வந்து நம்மளை உயர்த்தாம நம்ம ஆண்டவரை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு எங்களுக்கு வெற்றி தேவை, வெற்றி தேவை. கரபா சந்தலதரபா. பாருங்க, வாசிங்க. கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளுக்கு அநேக நேரம் சுய மகிமை தேடும் குணம் தீவிரமாய் உள்ளது. இந்த யர்மூத்தின் ராஜாவை அழிக்க வேண்டும், அப்பொழுதுதான் எங்கள் வாழ்விலும் சபையிலும் ஊழியத்திலும் பூரண சமாதானக்காரராய் நாங்கள் வாழ முடியும். வீண் புகழ்ச்சியை நம்பாதீங்க, வீண் புகழ்ச்சியை விரும்பாதீங்க. ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் நாங்கள் இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:26 கலாத்தியர் 5:26 வாசிமா சீக்கிரம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அம்மா, நீ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே தான் உட்கார்ற, கரெக்ட் தானே? நாளைக்கு இன்னொருத்தங்க வந்து உட்கார்ந்தா உனக்கு என்ன வரும்? ஓப்போ பின்னாலிருந்து சண்டையா சண்டை. ஆண்டவர் சொல்றாரு உன் சுய திருப்திய என்ன சொன்ன, சுய மகிமையை தேடாம அப்பாவுடைய பிரசன்னத்தை நம்ம தேடலாம். ஹல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றி தேவை. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது, அது ஆறாவது, சரியா, மூணாவது ராஜா உங்களுக்கு லாக்கீசின் ராஜா, சுய நம்பிக்கை. லாக்கீசின் ராஜா, லாக்கீசின் ராஜா, யோசுவா 12:11. அடுத்ததாக நாம் சந்திக்கும் கானானி ராஜா லாக்கீசின் ராஜா, இவனுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் சுய நம்பிக்கை, சுய நம்பிக்கை, சுய நம்பிக்கை. அவனுக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான், அவன் செய்திருவான்னு அவன் நினைக்கிறான். யாருமே தேவையில்லை, நான் செய்திருவேன். அதுல ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து யார் இருந்தாலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, இயேசுவை நம்பி நம்ம வாழலாம். இன்னொன்று என்னென்னா, இயேசு இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் எப்படியாவது வாழ்ந்துருவேன். அதுதான் சுய நம்பிக்கை. புரியுதானே? நான் எப்படியோ கட்டிட்டு வந்துட்டேன், என் பிஸ்னஸை தொடங்கினேன், பிஸ்னஸ் நல்லா வந்துச்சுட்டு, இப்போ எனக்கு யாருமே தேவையில்லை, நானே கட்டி எழுப்பிடுவேன். அப்போ அவன் என்ன சொல்கிறான், என்னால் முடியும். சுய நம்பிக்கை. ஆனால் நம்ம ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே என்னால் முடியாது, எனக்கு நீர் தேவை என்று சொல்லும் பொழுது, அப்பா உம்மை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா.
அத்தாம் பணக்காரங்க என்ன செய்வாங்க, கொஞ்சம் பணம் வந்து காசு கொஞ்சம் சேர்த்தோன்னே உடனே அவங்க பெருசாயிடுறாங்க. முந்தி கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. அப்பா அவ தேடி அழுது புலம்பி கண்ணீர் விட்டு ஓடி வந்து உட்கார்ந்து அழுது அழுது ஜெபிப்பாங்க. இப்போ ஆண்டவர் கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ வெள்ளிக்கிழமை வர்றதே இல்லை, எங்கே பாரு ஜபத்துக்கு வர்றதே இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் இப்போ வித்தியாச ரீதியில் நாங்கள் வாழ்கிறோம். முந்தி நாங்கள் தேடி தேடி வந்தோம், இப்பொழுது எல்லாம் எங்களை தேடி வருகிறது. அதுதான் சுய நம்பிக்கை. எனக்கு முந்தி 5000 ரூபா சம்பளம் சார், இப்போ எனக்கு சொல்ல வாய் திறந்து எவ்வளவு என்ன, எனக்கு இப்போ 100,000 ரூபா சம்பளம் பாசம். ஓ, அதனால தான் நீ வெள்ளிக்கிழமை வர்றது இல்லையா? சரி, நீ வராத, நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்கு திருப்பி 5000 ரூபா ஆண்டவர் கொடுப்பார், நீ ஒழுங்காக வந்து இங்கே உட்காந்து கிடப்பேன். ஹல்லேலூயா. சுய நம்பிக்கை, என் பிசினஸ் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, யாரும் என்னை தொட முடியாது. இப்படி நீ பேசினா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுய நம்பிக்கை ராஜாவை நாங்கள் வெற்றி பெறணும். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளத்துக்கு ஆண்டவர் எங்களை உயர்த்தினாலும் கஷ்டப்படுறவங்களை பார்த்து நமக்கு கண்ணீர்ல கண்ணில் கண்ணீர் வரணும். ஹல்லேலூயா. அப்பனா நீங்க என்ன சொல்றீங்க? நான் போன பாதைகளை நான் மறக்கவே மாட்டேன் ஆண்டவரே. சுய நம்பிக்கை பாத்தீங்களா? பிலிப்பியர் 3:3 வாசிங்க, யோவான் 5:30 வாசிங்க. சத்தமாய் பிலிப்பியர் 3:3, யோவான் 5:30 வாசிங்க. பிலிப்பியர் 3:3. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை செய்து, கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே, அல்லேலூயா, சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்துல நம்பிக்கை வைக்காம ஆவியில தேவனுக்கு ஆராதனை செய்து, இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிறவர்களே உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள். ஒரு பாஸ்டர் அன்னைக்கு எனக்கு சொன்னாரு, உங்க சர்ச்சுக்கு பக்கத்துல நான் ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ண போறேன்னாரு. நான் சொன்னேன், பேஸ்மெண்ட்லயே ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க நினைக்கிறாங்க ஏதோ போட்டிக்கு நம்ம வேலை செய்யறோம். ஆத்தும பாரமும் சோத்தும பாரமும் ரெண்டும் வித்தியாசம். சில பேர் சோத்தும பாரம் வச்சு ஊழியம் செய்யறாங்க, சில பேர் புகழுக்கு ஊழியம் செய்கிறாங்க, சில பேர் ஆத்துமாவை ஆண்டவர் தந்து தேசத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியத்தை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. சுயத்துக்காக ஊழியம் செய்கிறவன் தான் கேசல் லீடரா வச்சா அவன் சர்ச் ஸ்டார்ட் பண்றவன், சுயத்துக்கு ஊழியம் செய்கிறான். உண்மையானவன் தான் வந்து பேசுவான், பாஸ்டர் இப்படி எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க? சரி தம்பி, நீ போய் பைபிள் காலேஜில் படி, கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். படித்த உடனே பிரசங்கியாக மாற முடியாது, டைம் எடுக்கும், டைம் எடுக்கும். ஆண்டவர் தான் கிருபை செய்து உதவி செய்வார். நீங்கள் இப்போ ஒரு லீடராக மாறிட்டா நீங்கள் நினைக்கக்கூடாது, நான் ஒரு லீடர் இப்போ FGIGல, யாரும் எனக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்படி உங்களுக்குள்ள ஒரு 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 நோக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஏதோ தப்பாக இருக்கிறது. அதனால இந்த சுய என்ன சொன்ன நம்பிக்கை, நம்பிக்கையே விட்டு நாங்கள் விலக வேண்டும். சிலர் தங்களுக்கு இருக்கிற உத்தியோகம், சம்பாதியம், தன்னிறைவுள்ள வீடு, சரீர பலன், இவைகள் மேல் நம்பிக்கை வைத்து தேவனை சாராமல், தேவன் கொடுத்த சபையிலும் தங்களுடைய உண்மை உறவை வைக்காமலும், தங்களுக்கு யார் உதவியும் தேவையில்லாதது போல் நடந்து கொள்வார்கள். தனியே வருவாங்க, தனியே உட்காருவாங்க, சர்வீஸ் முடிச்சோடனே தனியே போயிடுவாங்க. யாரும் எனக்கு வேணாம். யாராவது போய் கேட்டாங்கண்ணா, பிரதர் எப்படி இருக்கிறீங்க, உனக்கு தெரியுமா நான் எத்தனை வருஷம் இங்கே வர்றேன்னு? அப்பா வேண்டாம்பா, நீ வந்துட்டே போ. நம்மளை உயர்த்தக்கூடாது. நம்ம அப்பா மேல நம்பிக்கை வச்சு சாக மாட்டோம். நான் ஒரு புத்தகத்தில் வாசிட்டு இருந்தேன், அநேகம் பேர் சாகிக்க, பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் சாகிக்க கேட்டாங்களாம், உங்களுக்கு என்னத்தை நாங்கள் செய்யணும் பண்ணு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், சங்கீதம் 23:1 வாசிங்கன்னு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நீ ஒரு வீடு கட்டு, ரெண்டு வீடு கட்டு, 3 வீடு கட்டு, பெங்களூரே உன் வீடு. அப்படி இருந்தாலும் என் நம்பிக்கையெல்லாம்
நம்பிக்கையும் நீர்தானே யா, என் நங்கூரமும் பாட கேட்க நல்லா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு பெருமை வந்துடக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் உயர்த்துறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு முழங்கால் படியிட்டு அப்பா சமூகத்துல போய் நம்ம காத்து கிடக்க வேண்டும். சில பேர் நினைக்கிறாங்க தீர்க்க தரிசனம் வரம் கிடைச்சுன்னா அவங்க பெரியவங்கன்னு. அப்பா சொல்றாரு இல்ல, சுய நம்பிக்கையே ஆபத்தில் கொண்டு போய் விடும். பாருங்க எரேமியா 17:5 வாசிங்க, ஜெபிக்கலாம். எரேமியா 17:5, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதே தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்காத மனுஷன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். அப்பா சொல்றாரு உன் நம்பிக்கை உண்மையில அல்ல. அப்பாட்ட சொல்றோம், ஆண்டவரே எங்களால முடியாது, ஆண்டவர் எப்படியாவது அப்பா மேல நம்பி இதை கொண்டு வரலாம். வம்பு சண்டைக்கு போக மாட்டோம், ஆனா சண்டை வந்துச்சுன்னா விட மாட்டோம். வம்பு சண்டைக்கு போக மாட்டோம், சண்டை வந்துச்சுன்னா. ஒருத்தங்க சொன்னாங்க, என்னை பிறர் வைய வைய நான் வைரக்கல், என்னை திட்ட திட்ட நான் திண்டுக்கல், என்ன பேச பேச நான் பெரிய கல், என்ன முட்ட முட்ட நான் நாமக்கல். இதுதான் சொல்றேன், நம்ம வந்து ஆண்டவரே உம்மை நான் நம்பி வாழணும் ராஜா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தான் எங்களை வச்சிருக்கிறார், அதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் எங்களை உயர்த்தினாலும் எங்களுக்குள்ள இருக்கிறது அப்பா தான். அவர் இல்லாட்டி பிச்சைக்கார மாதிரி ரோட்ல சுத்தி திரிவேன்னா, அவர் இருக்கிறபடினால தான் இப்படி நின்று பிரசங்கம் பண்ண அவர் கிருபைகளை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி அவர் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. If you are blessed by today's message or need prayer or want to support this ministry, please call the number on your screen right now or log on to www.fgag.tv.